हेलो एवरीवन, இந்த வீடியோல கலர் பேப்பர்ஸ் வச்சு எப்படி அழகா ஒரு பைனாப்பிள் பண்றதுன்னு பார்க்கலாம். இத நீங்க வீட்டை டெக்கரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி பர்த்டே பார்ட்டி மாதிரி வீட்லயே நாம சின்னதா வைக்கிற ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு டெக்கரேஷன் ஐட்டமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்படி ஒரு கலர் பேப்பர் எடுத்துட்டு ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கு மேல இப்படி வரையிட்டு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பேப்பரையும் மடிச்சிட்டு அதுக்கு மேல இத வச்சு இதே ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மொத்தம் 8 பீசஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சிட்டு அதெல்லாம் விரிச்சு பாத்தீங்கன்னா கோடு மாதிரி 7 தடம் விழுந்திருக்கும். இது எல்லாத்துலயும் glue அப்ளை பண்ணிடாம ரெண்டாவது, நானாவது, ஆறாவது கோட்ல மட்டும் காமிச்சிருக்கிற மாதிரி glue அப்ளை பண்ணுங்க. இப்படி எல்லா பீஸ்லயும் glue அப்ளை பண்ணி மடிச்சு வெச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு பீஸா எடுத்து மோதோ கோடு, மூணாவது, அஞ்சாவது, ஏழாவது கோட்ல மட்டும் glue அப்ளை பண்ணி ஒண்ணுக்கு மேல ஒண்ணா அத ஒட்டிட்டே வாங்க. இந்த மாதிரி ஒரு செட்ல 8 பீஸ் வச்சு இன்னும் 2 செட் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதே எல்லாத்தையும் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த மாதிரி glue அப்ளை பண்ணி ஒருதுக்கு மேல ஒருதா வச்சு மொத்தமா அட்டாச் பண்ணிடுங்க. இப்போ இத விரிச்சு பாத்தீங்கன்னா அழகா பைனாப்பிள் மாதிரி ஒரு டிசைன் கிடைச்சிரும். அடுத்து இலை பண்ண போறோம். அதுக்கு இப்படி ஒரு பேப்பர் எடுத்து காமிச்சிருக்கிற மாதிரி வரையுங்க. இப்ப வரையிறதுக்கு மேலயே அழகா சிசர வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி 6 பீஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இத எல்லாத்தையும் ஒண்ணுக்கு மேல ஒண்ண வச்சு ஒட்டிருங்க. இப்போ இத எல்லாத்தையும் ஃபுல்லா ஒட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு திக்கான த்ரெட் நடுல இப்படி வச்சு ஒட்டிருங்க. இப்போ இதையும் எடுத்து நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பைனாப்பிள் மேல ஒட்டிட்டோம்னா நமக்கு ஒரு ஃபுல்லா பைனாப்பிள் ஷேப் கிடைச்சிரும். இத ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் காய விட்டுருங்க. இத உங்க ஹால்ல டேபிள்க்கு நடுல சென்டர் பீஸா கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகா இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சீக்கிரமாவே இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்றேன். தேங்க்யூ, பாய்.